போட்டோ இல்ல ஆனா என்னால ரொம்ப அழகா இருப்பா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரவிலருந்து பார்த்துருக்கீங்க ப்ரோட்ல வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லிரிக்கல் வீடியோ எடுட்டிங் ஒரு த்ரீ டி டைப்ல வந்து ப்ரோலி வந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி அப்படியே ஒரே ரெண்டு ஒரே ரெண்டு ஸ்டெப்ல நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து வீடியோ வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பண்ணுறது அப்ளிகேஷன் தேவை ஏன்னா ஆப் லிங் பார்த்தா பார்த்தா என்னோட இன்ஸ்டாவோட பயோல வந்து இருக்குது நீங்கள் வந்து ஆப் எல்லாம் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் என் பார்த்தா இருக்கும் பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து ஒரு சிங்கிள் புக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து மேக் பிடிப்பேன் இதுக்கான லிங்க் பார்த்தா கே டிஸ்கிரிப்ஷன் ஆனால் லிங்க் எப்படி நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் ஷார்ட் வீடியோ பார்த்து புக் மார்பெஷன் லிங்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க நெக்ஸ்ட் புக் மார்பெஷன் பார்த்து பாஸ்வேர்டோ செட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பார்க்கறது வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிடுவேன் கதை ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து ரீட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு பாஸ் வந்து பயன்பட்டு புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க இம்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணு ஆப்ஷன் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி ஓப்பனே ஸ்கூல் பண்ணி என்ன இருக்கும் கேட்பான் ஒரு மியூசிக்லேயே மேலே வந்து இமேஜில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் யூஸ் பண்ணி இமேஜ் அதில் வந்து ஆட் பண்ணுறேன் இல்லை இதுக்கான இமேஜ் தனியாக வேண்டாக கூட என்னோடய டெலிகிராம் சேனல் இருக்கும் டெலிகிராம் சேனல் வந்து பண்ண ஜாயின் பண்ணிட்டு இமேஜ்க்கான பிக் வந்து டவுன்லோட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீ வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் ஒன்று கிளியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் இங்கே பார்த்தா இந்த நம்ம கட் பார்த்து ஒரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா கேமராக்கான ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிணேன் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எமேஜ் செட் பண்ணி ப்ளேஸ் பண்ணி எடிட் பண்ணிருப்பேன் இந்த பிக்கு ஏற்ற மாதிரி இந்த லரிக்கு வந்து நான் வந்து செட் பண்ணியிருப்பேன் நீங்கள் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்து பண்ண சொல்லிட்டு க்ளியாக்ஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பேக் வந்து பேக் வந்துட்டு பிளஸ் ஆகிய சிலை பண்ணிட்டு பார்த்தா ஃபாரெஸ்ட் ஃபைர் ஐஸ்க்காக பண்ணி பண்ணிட்டு கேட் பார்க்க கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ளஸாக செலவ் பண்ணி அதனால் மீடியா வந்து ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு மேலே தெரியாத சிலை பண்ணிட்டு ஃபில் கம் க்ளிக் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு ஸ்டே பேக் வந்துட்டு மேலே பார்த்து போகிறதா லேப்ஷன் பண்ண கிளிக் பண்ணிங்க இல்லைன்னா ஃபஸ்ட்டு இமேஜ் ஜூம் பண்ணால் டூ ஃபிங்கர் பண்ணுற இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம் இல்லை நார்மலாக விட்டுனா எப்படி நார்மலாக விட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு அப்போ நீங்கள் சைடில் வந்து மூவ் பண்ண ப்ளே பண்ண ப்ளஸ் பண்ண சொல்லலாம் உங்களுக்கு வந்து லிவிங் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கீஃபேருந்து மூவ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் மேஸ்ட்டி போய் கேப் ஆஃப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பிஜேபி ஒரு ஆஷன் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆகணும் சேவ் ஆஃப் செக் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளாக வந்து நம்ம இது நீங்கள் ரீசெண்டாக நம்ம எல்லா வீடியோ ஐடி பார்த்தா பார்த்து தெரிஞ்சோம் சிம்பிளாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அதே தான் இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம் சிம்பிளாக பிக் வந்து க்ளிக் பண்ண போகிறோம் கலராக ஃபீல் போயிடுங்க ஸ்டாராக கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மேலே இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அரைட் மோஷனுக்கான ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணால் நீங்கள் கிராப் பண்ண பிக் இருக்கும் பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணினா ஆட்டோமெட்டிக்காக பிக் வந்து ரீப்ளஸ் வந்து ஆயிடும் இங்கே பாருங்கள் ஆட்டோமெட்டிக்காக வந்து ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் அந்த கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த சைடில் பாடுறது வந்து கரெக்டாக வந்து சென்ட்ராக வரும் மாதிரி செட் பண்ணிங்க இல்லை வந்து சைடில் கூட கார்னாகிற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இந்த ரீதிக்கு வந்து இந்த சைடில் வர மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் பண்ணிணா இங்கே அதே மாதிரி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணீங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும் இல்லை நீங்கள் வந்து வேறு பிக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க இருங்க வேறு பிக்கில் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் என்கிட்ட அதே ஃப்ரேம் சைஸில் பிக் இருக்குது இப்போ நான் பிக்கு இந்த பிக்கு வந்து ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ண பார்த்தா எனக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து கிடைக்குது இப்போ பார்த்தா எனக்கு லிரிக் வந்து இந்த இடத்துல இருக்குது வந்து ஓகேவா இல்லை நான் வந்து இப்போ இந்த லிரிக் வந்து மூவ் பண்ணி வேறு தர ப்ளேஸ் பண்ணி நான் வந்து கீஃபு அட்ஜஸ்ட் பண்ண போகிறனா கீழே பார்த்தா லிரிக் இருக்கும் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் சொல்லிட்டு லிரிக் இருக்கும் இதாக வந்து லிரிக்கான லேயர் லிரிக் வந்து எங்கே மூவ் பண்ணுமோ மூன்றை சம் வந்து போயிட்டு இப்போ லிரிக் வந்து இங்கே பிளேஸ் பண்ண போகிறீங்களா இங்கே வந்து மூவ் பண்ணி விட்டுருங்க விட்டுவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டெப் மேலே பேக் பண்ணி பேக் போய்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு கேமராக்கான ஒரு லேயர் இருக்கும் இங்கே பாருங்கள் கரெக்டாக கேமராக்கான லேயர் இருக்கு பாருங்க இப்போ இந்த லேயரில் என்ன பண்ணால் கீழே பார்த்தா இங்கே ஒரு குரூப் இருக்குது இந்த குரூப்புக்கு லிரிக் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் எப்படின்னா சிம்பிளாக கேமராக்கான லேயர் ரைட் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த கீஃபேமருக்கு அந்த வந்து செலக்ட் பண்ணியாக இருந்தேன் நம்ம ஃபஸ்ட்டு லிரிக் வந்து வேறு மூவ் பண்ணலாம் இப்போ இந்த லிரிக்குங்கிற நான் வந்து இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணி இந்த இடத்துல வந்து நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன் பிளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் எப்படி அந்த இடத்துல வந்து கீஃப் வந்து மூவ் பண்ணுறது பார்க்கலாம் சிம்பிளாக கீஃபேமில் இங்கே போயிடுங்க இந்த புக் இருக்கு போயிடுங்க ஏன்னா வந்து லிரிக் இங்கே இருக்கு நம்ம இந்த புக் இருக்கு போயிடலாம் போயிட்டு மூட்டர் சார் வந்து போயிட்டு இப்போ வந்து ஆட்டோமெட்டிக் கீஃமில் ஆட்ல இருக்கும் இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து லிரிக் வந்து எந்த சைடு இருக்கும் அந்த சைடு வந்து மூவ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து இப்படி வந்து சிம்பிளாக மூவ் பண்ணலாம் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் நம்ம வந்து லைட்டாக ஒரு ஜூம் வந்து அது நம்ம இந்த தேடா கீழே ஒரு ஜூம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அதுக்கு ஒரு கீஃபேம் இருக்கும் நீங்கள் வந்து லைட்டாக லெஃப்ட் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூம் ஆகும் இங்கே பாருங்க ஜூம் ஆகுது பாருங்க ஜூம் ஆகிட்டு போகும் இந்த ஓகேன்னா ஒன்று டவுன் பண்ணாலும் மாதிரி டவுன் பண்ணி பேசும் தேர்தல் லிரிக்கும் கரெக்டாக அஜஸ் பண்ணி டூ ஆப்ஷன் தான் நீங்க யூஸ் பண்ணி செட் பண்ண போறீங்க கரெக்டாக லிரிக் இங்கே இருக்குன்னா இந்த புக் மார்க் அஜெஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி இருக்குதுன்னா நெக்ஸ்ட் இங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒவ்வொரு லரிக்கும் நீங்க வந்து நெக்ஸ்ட் தான் இந்த ஸ்டார்ட்டாக எண்ட்ல தான் நீங்க அட்ஜஸ்ட் வந்து பண்ணணும் இதே பண்ணி நெக்ஸ்ட் எங்க் வந்து பிளேஸ் பண்ணீங்களோ பிக்க மாதிரி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் செட் பண்ணி முடிச்சோடனே கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து கரெக்டன் பண்ணிங்க இல்லை ஃபாண்ட் சைல்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபாண்ட் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க இந்த ஃபாட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து ஒன் ஃபாண்ட் மட்டும் தான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப் இருக்க ஃபாண்ட்டு தான் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறது தேவையில்ல இந்த ஃபாண்ட் மட்டும் ஸ்டைட் மட்டும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சோம்னா மேலே போகிறது ஏராண பண்ணி கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கட்டாக சைட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக அட்மிட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரண்ட் டாடா